இனிமே கண்ணை முடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு விளக்கேற்ற உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் பகவான் கிருஷ்ணர் பிறந்ததாக இதிகாசங்கள் கூறுகின்றன கிருஷ்ணர் பிறந்த இடத்தில் பிரம்மாண்ட கேசவேவ் கோவில் இருந்தது பதினேழாம் நூற்றாண்டில் கோயிலின் ஒரு பகுதி இடிக்கப்பட்டு ஷாஹி ஈத்கா மசூதி கட்டப்பட்டது இதுகுறித்த சர்ச்சை தொடர்ந்து வரும் நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் கிருஷ்ண ஜென்ம பூமி அறக்கட்டளை மற்றும் ஷாஹி ஈத்கா அறக்கட்டளை இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது சர்ச்சைக்குரிய நிலத்தில் பதினேழு ஏக்கர் நிலம் கோயிலுக்கும் இரண்டரை ஏக்கர் நிலம் மசூதிக்கும் பிரிக்கப்பட்டது இந்து அமைப்புகள் இதை ஏற்கவில்லை அனைத்தும் கோயில் நிலம்தான் என தெரிவித்தனர் கோயில் இடிக்கப்பட்ட இடத்தில்தான் கிருஷ்ணர் கோயிலின் கருவறை இருந்தது என்றனர் கிருஷ்ணர் கோயில் இருந்த இடத்தை மீட்க வேண்டும் மசூதி இருக்கும் இடத்தில் அறிவியல் பூர்வ ஆய்வு நடத்த வேண்டும் என மதுரா கோர்ட்டில் இந்து அமைப்புகள் வழக்கு தொடர்ந்தது மதுரா கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட பதினெட்டு வழக்குகள் அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது மசூதி இருக்கும் இடத்தில் ஆய்வு செய்ய உத்தரவிட கோரிய மனுவுக்கு அலகாபாத் ஹைகோர்ட் அனுமதி வழங்கியது இதை எதிர்த்து முஸ்லிம் அமைப்புகள் சுப்ரீம் கோர்ட் சென்றது இப்போது மசூதியில் ஆய்வு செய்ய சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது இதற்கிடையில் அஜய் பிரதாப் சிங் என்பவர் கிருஷ்ணர் ஜென்மபூமி குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்டிருந்தார் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அரசிதழில் இருந்து ஒரு பகுதியை இணைத்து இந்திய தொல்லியல் துறை அவருக்கு பதிலளித்துள்ளது அதன்படி கிருஷ்ணர் பிறந்த இடத்தில் இருந்த தேவ் கோயிலை முகாலய அரசர் அவுரங்கசீப் இடித்து மசூதி கட்டினார் என கூறப்பட்டுள்ளது பிப்ரவரி இருபத்தி இரண்டில் நடக்கும் வழக்கு போது தொல்லியல் துறை பதிலை ஆதாரமாக வைப்போம் என இந்து அமைப்புகள் கூறியுள்ளது